ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் ரோஜா செடி வளர்ப்பிற்கான அடிப்படை தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாங்க. பொதுவாக ரோஜா செடி வளர்க்குறதுல நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பகுதியாக இருக்குது. மண் கலவை, நாம் வாங்குகிற செடி, அதை வைக்கக்கூடிய இடம், அதற்கான தண்ணீர் தேவை, அதன் உரங்கள், இன்னும் பல பராமரிப்புகள் இருக்குங்க. அதில் சிலவற்றை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஒரு ரோஜா செடி வாங்கும் பொழுது நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக வாங்கிடணும். அதற்குரிய மண் கலவை நல்ல வளமானதாக இருக்கணும். இதற்கான வீடியோக்கள் என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் நம்ம அந்த மண்ணை அடிக்கடி கிளறி விடணுங்க. தினம் தினம் நம்ம தண்ணீர் கொடுக்கும் பொழுது மண்ணானது மேலும் மேலும் இறுகிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் கொடுக்குற உரங்களோ அல்லது லிக்விட் ஃபெர்டிலைசரோ எதுவாக இருந்தாலும் அந்த மேல் பகுதியில் அதனுடைய சத்துக்கள் நின்றுடும். மண்ணானது இறுகலாக இருக்கும் பொழுது, மேல் பகுதி டைட்டாக இருக்கும் பொழுது உரத்தின் சக்தியானது மண்ணுக்கு போகாது, வேருக்கும் போகாது. மேல் பகுதியிலேயே ஒரு படிவு மாதிரி நின்றுடும். அதனால் நாம் தினந்தனம் செடிகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல் வேலையாக வாரம் ஒரு முறையாவது நாம் மண்ணை கிளறி விடணுங்க. அப்போ தான் மண்ணுக்குள்ளே காற்றோட்டம் போகும். அப்படி காற்றோட்டம் போகும்பொழுது தான் வேரானது ஈஸியாக சுவாசித்து பரவி வளர வசதியாக இருக்கும். மண்ணை கிளறி விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் தண்டின் அடிப்பகுதியில் நாம் தொடர்ந்து தண்ணீர் கொடுக்கறதுனால அந்த பகுதி ஒரு சில செடிகளில் வேர் தெரிய ஆரம்பிக்கும். மேல் பகுதியிலேயே அதை நாம் மறைச்சிடணும். மண் போட்டு அந்த பகுதியை மூடி வைக்கணும். இப்படி கிளறும் நேரத்தில் பொதுவாக அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக, வேர்கள் தெரியாமல் இருக்கிறதுக்காக மண்ணை கொஞ்சம் சேர்த்து அணைச்சி அந்த அடித்தண்டில் வைக்கணும். அப்படி வைக்கும்பொழுது வேர்கள் வெளியில் தெரிய வாய்ப்பில்லை. அடுத்ததாக நாம் தண்ணீர் கொடுக்கும் பொழுது தேவையான அளவு மட்டும் கொடுத்தா போதுங்க. அதிகமான தண்ணீர் கொடுக்கும் பொழுது தான் அந்த நீர் எல்லாம் வேர் பகுதியில் இருந்து வேரால் ஈஸியாக சுவாசிக்க முடியாமல் அப்படியே ஸ்டன்னாக நின்றுடும். அதனால தான் சில நேரத்தில் செடிகளில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நிற்கிறது இது ஒரு காரணமாக இருக்குது. அதே சமயம் செடிக்கு மேலேன்னு பார்க்கும் பொழுது பழுத்த இலைகள், காய்ந்து போன இலைகள், காய்ந்து போன கிளைகள், இவற்றையெல்லாம் நாம் எடுத்துடணுங்க. இவற்றால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. நாம் கொடுக்குற தண்ணீரோ நாம் கொடுக்குற உரமோ இந்த தேவையில்லாத இலைகளுக்கு சென்று போய் சேரும். இதை நாம் எடுத்துட்டோன்னா தேவையான பகுதிகளுக்கு மட்டும் நாம் கொடுக்குற தண்ணீரும் உரமும் போகும்பொழுது செடி ஹெல்த்தி ஆகும். இப்படிப்பட்ட தேவையில்லாத இலைகளை அடிக்கடி நீங்கள் எடுத்துருங்க. தினந்தனம் கவனிக்கணுங்க. செடியை ஒரு குழந்தைய கவனிக்கிற மாதிரி தினந்தனமுமே நாம் கவனிக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் பல பழுத்த இலைகள் இருக்கும், காய்ந்த இலைகள் இருக்கும், அதெல்லாம் நாம் எடுக்கலாம். இந்த பனிக்காலத்தில் இந்த பவுடரி மில்டியோன்னு சொல்லக்கூடிய இவை இலை மேலே வெள்ளையாக படிஞ்சிருங்க. இதை நாம் கண்டிப்பாக உடனே நீக்கிடணும். நீக்கிட்டு செடிகள் இலைகளில் நல்லா படுற மாதிரி ஃபங்கிசை தெளிச்சிடணும். ஃபங்கிசை தெளிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதுபோல் இலைகள் வராமல் இருக்கும். சில மொட்டுக்களில் கூட இந்த பாதிப்பு இருக்கும், நாம் எடுத்துடலாம். இப்படி தேவையான இலைகளும் கிளைகளும் மட்டுமே நம்ம செடியில் இருக்கும் பொழுது மேலும் புதிய துளிர்கள் வந்து நமக்கு பயனுள்ள வகையில் மொட்டுக்களை வைக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத கண்டிப்பாக நாம் எடுத்துடணுங்க. சின்ன சின்ன இலைகள், சின்ன சின்ன கிளைகள், இப்படிப்பட்ட கிளைகள் எல்லாம் வேஸ்ட்டுங்க. இதுக்குரிய சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நாம் எடுத்துடணும். இது போலவே இருக்கக்கூடிய காய்ந்த கிளைகளையும் நீங்கள் எடுத்துருங்க. ஒரு செடியில் எல்லா பாகத்துக்குமே நம்ம கொடுக்குற தண்ணி ஆகட்டும் உரமாகட்டும் போகும். அப்போது இந்த இலைகள் காய்ந்தது, பழுத்தது, காய்ந்த கிளைகள், இவற்றிற்கெல்லாம் போகக்கூடிய உரங்கள் நமக்கு வேஸ்ட்டு. நம் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு மட்டும் தண்ணீர் ஊற்றுங்க.
நாம் கொடுக்கிற தண்ணீரானது செடியின் வளர்ச்சிக்கு மட்டும்தான். தண்ணீர் அதிகம் ஊற்றக்கூடாது. தண்ணீர் தினமும் ரோஜா செடிக்கு ஊற்றணுன்ற கடமைக்கு நாம் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. மண்ணை பாருங்கள், மண்ணில் தண்ணீர் தேவை தெரியும், மேல் பகுதியில் தெரியும். தெரிந்த பிறகு நீங்கள் கொடுங்க. தண்ணீர் இருக்கும் பொழுதே, மேல் பகுதி ரொம்ப ஈரமாக இருக்கும் பொழுதே நீங்கள் தண்ணீர் கொடுக்காதீங்க. தண்ணீர் இல்லைன்னா மேல் பகுதி நமக்கு தெரியும், லேசாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் கொடுக்கலாம். அதுவும் தேவையான அளவு மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். உரங்களும் அப்படிதாங்க. நாம் கொடுக்கக்கூடிய உரமானது எந்த செடிக்கு கொடுக்குறோன்னு பார்க்கணும். பெரிய செடியா, சின்ன செடியா, பழைய செடியா, இல்லை புதுசாக நட்ட செடியா அப்படின்னு பார்த்து அதன் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. குறைவான அளவில் நாம் உரங்களை கொடுத்தா அடுத்து அடுத்து நாம் ஒரு வார இடைவெளியிலேயோ 10 நாட்களின் இடைவெளியிலேயோ நாம் தொடர்ந்து கொடுக்கலாம். நாம் அதிகமாக கொடுத்துட்டோன்னா செடியில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் நாம் எதுவுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கூட அதில் எந்த உரமும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் குறைவாக கொடுத்து தொடர்ந்து கொடுக்குற அந்த சூழ்நிலை இருந்தால் செடியும் ஆரோக்கியமாக இருக்கும், நாமளும் நம்ம செடி நல்லா இருக்குன்ற ஒரு நிம்மதியோடு இருக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரையே பயன்படுத்துங்க. நாம் தைரியமாக இருக்கலாம், செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நாட்டு வகையை தவிர மற்ற ரோஜா செடிகளுக்கு கொஞ்சம் கெமிக்கல் உரங்களையும் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஆனால் அதை வந்து அதிக இடைவெளி கொடுத்து நாம் கொடுக்கலாம். மாதம் 1 முறை கொடுக்கலாம், 15 நாட்களுக்கு 1 முறை கொடுக்கலாம். அடிக்கடி கொடுக்கக்கூடாது, அளவையும் அதிகப்படுத்தக்கூடாது. 1 கிராம் கொடுத்தா போதும் அப்படின்ற அந்த உரங்களை 1 கிராம் மட்டுமே கொடுக்கலாம். அதையே நாம் அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுக்கலாம். அதிகமாக கொடுத்தோன்னா இப்படிப்பட்ட துளிர்களை நாம் பார்க்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற துளிர்களும் வாடி போயிடும். ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலைகளும் மொட்டுக்களும் வாடி தலை தொங்கி இருக்கக்கூடியதற்கு காரணம் அதிகமான உரமும் அதிகமான தண்ணீரும் தாங்க. இவை இரண்டையுமே நாம் கண்ட்ரோலாக கொடுத்தோன்னா, தேவைக்கு கொடுத்தோன்னா நம்ம செடி நல்ல செழிப்பாக இருக்கும். செடியை கண்டிப்பாக ட்ரிம் பண்ணிவிடணுங்க. ஒரு செடி நல்லா வளர்ந்து செழிப்பாக இருந்து நிறைய பூத்துருச்சுன்னா அந்த செடிகளை நீங்கள் மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுங்க. புதிய துளிர்கள் நல்லா வர ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் இன்னும் நிறைய பூக்கள் கொடுக்கும். பூத்த கிளைகளை நாம் அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு வந்து தொடர்ந்து பூக்கள் கிடைக்கிறது கஷ்டம். இலைகளையும் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செடி என்ன காரணம்னே தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு எந்த மொட்டு பூ எதுவுமே வராமல் துளிரும் வராமல் இருந்ததுன்னா அந்த கிளையை நீங்கள் 1-2 இலைக்கு கீழே வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு துளிர் வரும். அதை நாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி ஆகிடும், அது துளிர்க்க ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன டெக்னிக், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்படி புதிய புதிய துளிர்கள் வந்து நல்ல இலைகள் ஃப்ரெஷ்ஷாக பசுமையாக இருக்கும் பொழுது பழைய இலைகளை நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்த இலைகள் செடிக்கு போதுமானது. பழைய இலையை நீங்கள் எடுத்து நல்ல வெயில் இருக்கும்போது வேணால் தொட்டி மேலேயே மூடாக்காக போடலாம். அப்படி இல்லைன்னா மழைக்காலத்துலலாம் அப்படி போட முடியாதுங்க. நல்ல வெயில் காலத்தில் தொட்டிக்கு மேலேயே மூடாக்காக போட்டிங்கன்னா அது காஞ்சு அப்படியே உரமாயிடும். நீங்கள் உங்கள் செடிக்கு உரம் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது ஏதாவது ஒரு செடி வாடிய நிலையில் இருந்ததுன்னா, டிஃப்ரெண்ட்டாக இலைகள் தொங்கி இருந்ததுன்னா அந்த செடிக்கு உரம் கொடுக்காதீங்க. அதை தனியாக செப்பரேட்டாக வச்சு அதை கொஞ்சம் கவனித்து அதுக்கப்புறம் உரம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வித குறிப்புகளையும் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தி இப்படிப்பட்ட அழகான பூக்கள் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.